Dear students, வணக்கம். காவலர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய சேனலில் ரெகுலராக டெஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்திய அரசியலமைப்பு பகுதியிலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தால் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷனில் 50 மாடல் டெஸ்ட் புக் அவைலபிளாக இருக்குது. அதாவது பார்ட் ஏல 45 வினாக்களும் பார்ட் பியில் 25 வினாக்களும். இப்போ இருக்கக்கூடிய மெத்தடில் 50 ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ புக்காகவே நான் கொடுத்துருக்கேன். புக்கோட ரேட்டு 400 ப்ளஸ் கொரியர் சார்ஜ். கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், எஸ்ஐ, ஃபாரஸ்டர் இது எல்லாத்துக்கும் காமனான சயின்ஸ் புக் அவைலபிளாக இருக்குது, சோசியல் புக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்டடி மெட்டீரியல், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ புக்கோட ப்ரைஸும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். பொது தமிழோடைய நியூ எடிஷன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து புக்கு வந்து 500 கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ பேப்பர் காஸ்ட், ஏன்னா சயின்ஸு சோசியல் சயின்ஸ் வந்து ஸ்டாக் கொஞ்சம் இருக்குது, அதனால் வந்து பழைய ரேட்டு கொடுத்துட்ருக்கேன். புது ஸ்டாக்குங்கிறதுனால புது தமிழ் கொஞ்சம் நாங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா பேப்பரோட காஸ்ட் அதிகமானதுனால. ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் sspublication.com நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டவுட் இருக்கிற பட்சத்தில் 9629375736 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டவுட்ஸை நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக போடுங்க, ஏன்னா தொடர்ந்து கால் வர்றதுனால அதை அட்டன் பண்ண முடியறதில்லை. வாங்க இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு க்வெஸ்சன். ஆப்ஷன் ஏ, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்பது சரியான ஆன்சர். சென்னை உயர்நீதிமன்ற கிளை உள்ள இடம், அதாவது பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளை நீதிமன்றம். நமக்கு வந்து ஹைகோர்ட் அப்படிங்கிறது வந்து சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டுடைய ஹைகோர்ட். ஸோ இதனுடைய கிளை நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மதுரையில் இருக்குது. உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை, அதாவது நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரிகள் இருக்குது, அது யூனியன் பிரதேசங்கள். அப்போ இந்த 28 மாநிலங்களுக்கு எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் பி, 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு இல்லையா சார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் தோணணும். அதற்காக தான் கிளை நீதிமன்றங்கள், அடிஷனலாக ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு பொதுவாக உயர்நீதிமன்றங்கள் இருக்கலாம், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது, சரிங்களா? லோக் அதாலத், அதாவது மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு ஒரு கேள்வி கேட்டால் ஆப்ஷன் பி, 1987. பொருந்தாதை ஒன்றை தேர்ந்தெடு. ஸோ பொருந்தாததை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ அது என்ன, ஓகேங்களா? இப்போ வந்து மக்களவையோடைய மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ பேர், மாநிலங்களவையோடைய உறுப்பினர்கள், மக்களவையில் குடியரசுத் தலைவர் எத்தனை பேர்த்த நியமனம் செய்வார், மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் எத்தனை பேர்த்த நியமனம் செய்வார், இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் தவறான ஆப்ஷன், ஏன்னா பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதில் ஆப்ஷன் என்னென்னா டி. ஸோ சரியான ஆன்சர், இந்த க்வெஸ்சனுக்கு சரியான ஆன்சர் டி, ஏன்னா இதில் வந்து 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார், ஓகேங்களா? அதே போல் அடுத்த க்வெஸ்சன் பொறுத்துக மேட்ச் பண்ணோம். மக்கள் ஓட்டு போடும் வயது, ஸோ இன்றைக்கி வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சால் ஓட்டு போடலாம் கண்டிப்பாக, சரிங்களா? அப்போது 1-4 என்பது நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருச்சு. அப்போ 4 ஆப்ஷன் பாருங்கள், 1-4 இருக்கக்கூடியது பி ஆப்ஷன், சி ஆப்ஷன். அப்போ இது ரெண்டுக்குள்ள தான் ஆன்சர் இருக்குது. அப்போ தேசிய நெருக்கடி என்ன? தேசிய நெருக்கடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஆர்டிக்கல் 352, சரிங்களா? ஸோ ஏன்னா மொத்தம் 3 வகையான நெருக்கடி நிலைகள் நம்ம இந்திய அரசியலமைப்பில் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் மாநில நெருக்கடி அப்படிங்கிறது 536, நிதி நெருக்கடி அப்படிங்கிறது 360 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆர்டிக்கலில் இருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கலாம், ஆப்ஷன் சி, மேட்ச் ஆகக்கூடியது சி ஆப்ஷன் தான். லோக்சபையின் உறுப்பினர்கள் டேஷ் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அதாவது லோக்சபாவுடைய உறுப்பினர்கள், அதாவது எம்பி சொல்கிறோம்ல, ஏன்னா அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களா இல்லை மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களா இல்லை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. லோக்சபை உறுப்பினர்கள் டேஷ் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். 7வது க்வெஸ்சன், நேரடி தேர்தல் மூலம், அதாவது மக்கள் வந்து ஓட்டு போட்டு அந்த கேண்டிடேட்டை நம்ம ஜெயிக்க வைக்கிறோம், சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா லோக்சபாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர்த்த நம்ம கொடுக்குறோம், ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் சில லோக்சபா சீட்ஸ் உண்டு, அதே போல் ராஜ்யசபா சீட்ஸ்லாம் இருக்குது. அந்த ராஜ்யசபாவில் தான் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு பிடி உஷா மற்றும் இளையராஜாலாம் போனது அந்த மறைமுக, அதாவது என்னென்னா
லோ ராஜ்யசபாங்கிறது உங்களுக்கு தெரியும், அது மறைமுகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அவையில் குடியரசுத் தலைவரும் நியமிக்கக்கூடியது. இங்கே லோக்சபா அப்படின்னா நேரடி தேர்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை லோக்சபா உறுப்பினர்கள் இருக்காங்க, எத்தனை ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த டெஸ்ட்டில் நம்ம அந்த கொஷின்ஸை பார்க்கலாம். தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம், இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம், நமக்கு இந்தியாவுக்குடைய உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, டெல்லியில் இருக்குது. அப்போது இந்தியாவில் முதல் முதலாக உச்சநீதிமன்றம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும்ல, அப்போ இது எப்போ வந்து பிரிட்டிஷ்கார காலத்திலேயே கொண்டு வந்துட்டாங்க 1774. ஸோ உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறத வந்து நமக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு 1950 ஜனவரி 28 நம்மளுடைய அரசியலமைப்பால் நம்ம உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு படிப்போம். ஸோ இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? அதேமாதிரி உயர் நீதிமன்றங்கள் இருக்குது, அடுத்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். தெரிஞ்சால் நீங்கள் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ பொறுத்துக்க, குடியரசுத் தலைவர், முதலமைச்சர், உச்சநீதிமன்றம், தேசிய சின்னங்கள், தேசிய கீதம் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன சரியாக மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போது குடியரசுத் தலைவர் கொடுக்கப்பட்ட சைடில் பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கு எது சிறப்பாக பொருந்துகிறது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அப்போது குடியரசுத் தலைவர் தான் நம்ம இந்தியாவுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அப்போது 1-2 கிடச்சிருக்கு. முதலமைச்சர் யார்? முதலமைச்சர் இந்த மற்ற 4 ஆப்ஷனில் பார்க்கக்குள்ள முதலமைச்சருக்கும் உள்ள தொடர்பு ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறத சொல்லலாமா? அப்போது 2-3 அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. உச்சநீதிமன்றம் அப்படின்னா, ஸோ அது கண்டிப்பாக வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ 3-4 சொல்லலாம். அப்போ 2-3-4 ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து தேசிய சின்னங்கள், தேசிய சின்னங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு நம்ம தேசிய சின்னங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம் நம்மளது சிறப்பான அடையாளங்களாக அதை நம்ம சொல்லலாம், அப்படி தானே? அப்போ 4-5. அப்போ தேசிய கீதம்னா ரவீந்திரநாத் தாகூர். அப்போது 5-1. அப்போ 2-3-4-5-1 இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடலாமா? ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். இந்திய தேசிய காங்கிரஸ் நமது கொடியினை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, சரிங்களா? அதாவது நமது இந்திய தேசிய காங்கிரஸ் நமது தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஸோ இதுவும் நம்ம எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் பி, 1947 July 22. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஸோ முதல் கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிக கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தற்காலிக தலைவர் மூலமாக அந்த கூட்டம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த PDFல வந்து முதலாக ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ அந்த கொஷின் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார், அதாவது அது நிரந்தர தலைவர் அப்படின்னு கூட அதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கொஷின் அதான் பார்த்தோம். இங்கே முதல் கூட்டம் அப்படின்னா டாக்டர் சச்சினந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தான் நமக்கு தற்காலிக தலைவராகவும் முதல் தலைவராகவும் இருந்தார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பு முகப்புரை இந்தியா ஒரு டேஷ் நாடு என கூறுகிறது. ஸோ இந்தியா அப்படின்னு எடுத்துட்டாவே நமக்கு ஒரு குடியரசு நாடு. சமுதாயத்தின் அனைத்து முன்னேற்றங்களுக்கும் வழிவகுக்கும் அடிப்படை முதலீடு என்னென்ன? வழிவகுக்கும் அடிப்படை முதலீடு கண்டிப்பாக அது என்னது? எஜுகேஷன் தான், ஆப்ஷன் ஏ. தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை, ஸோ எப்போவுமே சிறப்பான அப்படின்னு கூட சொல்லலாம் அதை, மக்களாட்சி. ஏன்னா மக்கள் தங்களுக்கான தலைவரை தாங்களே வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடியதான் மக்களாட்சி. எதிர்கட்சி தலைவருக்கு அளிக்கப்படும் அந்தஸ்து, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கட்சியோட எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அவங்களுக்கு வந்து நியர்லி என்னது? ஆப்ஷன் ஏ, கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து அவருக்கு உண்டு. ஸோ இன ஒதுக்கல் கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு, ஆப்ஷன் ஏ, 1990. ஸோ நம்ம வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி பார்ப்போம், நெல்சன் மண்டேலா. ஸோ அதெல்லாம் நம்ம க்வெஸ்சன்ஸில் நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மத்தியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு. ஸோ மத்தியில் நல்லா புரிஞ்சுக்கோ, மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் கொண்ட அமைப்பு என்னது? சென்ட்ரலில் நமக்கு பார்லிமெண்ட்டு தான் சரியான ஆன்சர்.
டி ஆப்ஷன். மனித இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படும் நாடு. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம்? ஆப்ஷன் ஏ, இந்தியா. குழந்தை பணிச்சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ குழந்தைகள் பணிச்சட்டம் அப்படின்னா என்னென்னா, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பார்ப்போம். 1949. இந்தியா நிலப்பரப்பில் எத்தனாவது பெரிய நாடு? ஸோ உலக அளவில் நம்ம பார்க்கல, நம்ம இந்தியாவுடைய ஏரியா பரப்பளவில் ஆப்ஷன் டி, 7வது பெரிய நாடு. இந்தியா ஒரு டேஷ் நாடு. இந்தியா வந்து நம்ம என்ன நாடுன்னு சொல்லணும்னா, சமய சார்பற்ற நாடு. சரிங்களா, ஆப்ஷன் பி. ஏன்னா இங்கே வந்து சமய சார்பற்ற அப்படிங்கிறத ஹிந்து நாடுன்னு சொல்லணும், கிறிஸ்தவ நாடுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மக்களும் ஒன்று இணைந்து நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். சமய சார்பற்ற நாடு என்றால் தான் அது பொருந்தும். அடிப்படை உரிமைகளை தற்போது எத்தனை உள்ளது? அடிப்படை உரிமை அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா அரசியலமைப்பில். அதில் எத்தனை தற்பொழுது எத்தனை இருக்குன்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியான ஒரு க்வெஸ்சன், ஆப்ஷன் பி. தற்பொழுது 6 தான் இருக்குது, ஆரம்ப காலத்தில் 7 இருந்தது. சரிங்களா. குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அடிப்படை கடமைகள். சரிங்களா, இந்த அடிப்படை கடமை நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வரோம் அரசியலமைப்பில். நம்ம ஃபஸ்ட்டு அரசியலமைப்பை எழுதும் பொழுது அடிப்படை கடமை அப்படிங்கிற ஒரு பகுதி இல்லாமல் தான் இருந்தது. பின்னர் தான் நம்ம அதை கொண்டு வந்தோம். சொரன்சிங் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் நம்ம கொண்டு வந்தோம். அதுதான் கேட்குறாங்க இப்போ, எந்த சட்ட திருத்தம்? ஸோ 23வது கேள்விக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 42வது சட்ட திருத்தம். 1976 நம்ம இதை கொண்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 வயதிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இலவச கல்வி அளிக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பொதுவாகவே இதில் வந்து 21A அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காமனாக கொடுத்துருக்கு. ஏன்னா உங்களை குழப்பணும், ஸோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆன்சர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆப்ஷன் சி, 21A 2009 கொண்டு வரப்பட்டது. ஸோ அரசு அனுமதியின்றி பெறும் இராணுவம் மற்றும் கல்வி தவிர பட்டங்களை தடை செய்தல் பற்றி விதி. அதாவது என்னன்னு சொன்னா, அதாவது பட்டங்கள் ஒழிப்பு, அதுதான் அவங்க இப்படி சுற்றி வளைச்சி கேட்கக்கூடியது. பட்டங்கள் ஒழிப்பு, அதாவது அரசு கொடுக்கக்கூடிய பட்டங்கள், அதுதான் வச்சுக்கணும். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கொடுத்த பட்டங்களை நம்ம தவிர்க்க வேண்டும். ஏன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த காலத்தில் வந்து யுவான் பகதூர், ராவ் பகதூர் இந்த மாதிரி சில பட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வச்சுக்கூடாது. ஸோ நம்ம இந்திய நாடு கொடுக்கக்கூடிய பட்டங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதனால தான் இது பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். ஆப்ஷன் சி, 18 ஆர்டிக்கல், விதி 18, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, தீண்டாமை ஒழிப்பு. ஸோ தீண்டாமை ஒழிப்பு, ஸோ கொஷின்ஸ் நீளமாக இருக்கும். தீண்டாமை ஒழிப்பு சமுதாயத்தின் பின்தங்கிய பிரிவினர்களின் நலனை பாதுகாத்தல் விதி. ஸோ எப்படி வேணாலும் அதை சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான் அர்த்தம். ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ, 17, ஆர்டிக்கல் 17. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், பொறுத்துக. சமத்துவ உரிமை, சமய உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ இது தனித்தனியாக ஆர்டிக்கலாகவும் அவங்க கேட்கலாம். நான் ஒரே கொஷனில் 4 ஆப்ஷன் இருக்கிறதுக்காக மேட்ச் பண்ணியிருக்கேன். சமத்துவ உரிமை அப்படிங்கிறது ஆப்ஷன் 1 14-18, விதி 14-18. அப்போ ஆப்ஷன் 1-4 அப்படின்னா பி ஆப்ஷன் அல்லது சி ஆப்ஷன், ரெண்டுக்குள்ளே ஒன்று தான் இருக்குது. சமய உரிமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சமய உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2-3, 25-28, விதி வந்து 25-28. இப்போ 2-3 அப்படிங்கிறது இதுலேயும் சரியாக இருக்குது. சுதந்திர உரிமை அப்போ ஆர்டிக்கல் 19-12. ஸோ 3-2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு, ஸோ பி ஆப்ஷன் சூட் ஆகுது, இது சூட் ஆகலை. சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னா ஆர்டிக்கல் 23-24. அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன் என்பது சரியான ஆன்சர். ஸோ கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை ஒன்று தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் கூட வைக்கிறேன், என்ன காரணத்தினால தமிழ்நாடுன்னு நான் சொல்கிறேன். எல்லாமே ஸ்டேட் தான், ஏன் தமிழ்நாடு மட்டும் சொல்கிறேன்? ஸோ நிறையா முறை இந்த கொஷினை உங்களுக்கு டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.
ஜனநாயகம் நாடு உருவாக அடிப்படையாக உள்ள பகுதிகள் என்ன? ஜனநாயகம் ஒரு நாடு வந்து ஜனநாயக நாடாக இருப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த பகுதியில் சொல்லப்படுகிறது? ஸோ இதுதான் நம்மளுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசியலமைப்போட சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசுக்கு நெறிகாட்டும் வழிமுறைகள், இதெல்லாமே நம்மளுடைய ஜனநாயகத்துடைய முக்கிய அம்சங்களாக இருக்குது. இப்போ ஆப்ஷன் சி, பகுதி 3, 4, 4A, அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை. ஸோ அடுத்து ஆல்ரெடி அடிப்படை உரிமைகள் வந்து தற்பொழுது 6 இருக்குது, ஆரம்ப காலத்தில் 7 இருக்குதுன்னு பார்த்தோம். இங்கே அடிப்படை கடமைகளை பார்த்தோம், நம்ம 42வது சட்டத்திட்டம் 1976 கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே கேள்வி என்னென்னா எத்தனை எண்ணிக்கை இருக்குதுன்னா, ஆப்ஷன் சி 11 என்பது சரியான ஆன்சர். மாநில நிர்வாகத்தின் தலைவர், ஒரு மாநிலத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் யாருக்கிட்ட இருக்கும், நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல கவனமாக ஆன்சர் பண்ணும், ஸோ தப்பு பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் டி ஆளுநர், சரிங்களா? ஸோ பெயரளவு தலைவராகவும் நிர்வாகத்தின் தலைவராகவும் இருக்கக்கூடிய நபர், ஓகேங்களா? ஸோ பொருந்தாததை ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ 3/1 உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 12/1 உறுப்பினர்கள் மாநில பல்கலைக்கழக பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 3/1 உறுப்பினர்கள் சட்டப்பேரவையினால் தேர்வு செய்யப்படுகின்றனர். 6/1 உறுப்பினர்கள் ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷினை நீங்கள் கொஞ்சம் கவனமாக அட்டன் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின், சட்ட மேலவை மற்றும் சட்டப்பேரவை ஆகிய இரண்டில் எந்த அவைக்கு அதிக அதிகாரம் உண்டு? ஸோ நான் லாஸ்ட் டைமே சொன்ன ஒரு கொஷின், ஸோ தமிழ்நாடு 4 ஆப்ஷனில் தமிழ்நாடு மேட்ச் ஆகலை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதையும் இதையும் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சட்டமேலவை, சட்டமேலவையா சட்டப்பேரவையா, ஓகேங்களா? ஸோ மேலவை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா, சட்டமேலவை அப்படிங்கிறது இல்லை, சட்டப்பேரவை தான் அல்டிமேட் பவர், எம்எல்ஏ இருக்கக்கூடியது. தேசிய பேரிடர் மேலாண்மையின் தலைவர், டிசாஸ்டர், இப்போ ஒரு ஒரு இந்தியாவிலேயோ இல்லை நம்ம நாட்டிலேயோ ரொம்ப முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் ஏற்பட்டால், ஸோ அதற்கு வந்து கமாண்டன் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த தேசிய பேரிடர் மேலாண்மையின் தலைவராக செயல்படக்கூடிய நபர் யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னா, ஆப்ஷன் சி பிரதமருக்கு கீழே இருக்குது. ஸோ இந்தியா அப்படிங்கிற எடுத்துட்டோம்னா எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான். ஸோ கரண்ட் அப்டேட் பி, 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். 36வது கொஷின், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ குடியரசுத் தலைவரே இந்திய நாட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மக்களவையில் தலைவராக குடியரசுத் தலைவர் செயல்படுவார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். 35 வரை நிரம்பியாக இருக்க வேண்டிய யார் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், ஏன்னா எல்லாமே குடியரசுத் தலைவர் ஓரியன்டாக இருக்குது. குடியரசுத் தலைவரே முப்படையின் தலைவர்களால் தலைவர்களை நியமிக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பொருந்தலை அப்படின்னா பி ஆப்ஷன் தான், மக்களவையின் தலைவராக குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார். ஸோ மக்களவை அப்படின்னு எடுத்துட்டோம்னா யார், சபாநாயகர் தான் அங்கே தலைவராக செயல்படுவார். அப்போது பி தான் சரியான, பொருந்தாதது அப்படின்னு எடுத்துகிட்டா பி ஆப்ஷன் சரியான ஆன்சர். தேசிய கொடியை பற்றிய விதிமுறைகளில் தவறானது, ஸோ தவறான இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள் அதில். ஸோ ஆப்ஷன் டி, கொடியை கம்பத்தில் ஏற்றும்போது நம் நேராக நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ டி ஆப்ஷன் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ சி ஆப்ஷன், சூரியன் மறையும் பொழுது தான் தேசிய கொடி இறக்க வேண்டும், சூரியன் மறையும் போது தான் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமானது. ஸோ தேசிய கொடி டைமிங் வந்து மறைகிறதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கிற வேண்டும் அப்படிங்கக்குள்ளே சி தான் சரியான ஆன்சர். கண்டிப்பாக பொறுத்துக அப்படின்னா தேசிய பழம், நம்ம நாட்டுடைய தேசிய பழம் என்ன, மாம்பழமா, சரி ஓகே. தேசிய விளையாட்டு ஹாக்கியா, தேசிய ஆறு கங்கையா, தேசிய நாள்கட்டி சக ஆண்டு, கனிஷ்கர் அரியணை ஏறின ஆண்டு தான் நம்ம சக ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கக்குள்ளே மேட்ச் எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, சரிங்களா? தேசிய பாடல் வந்தே மாதரத்தை இயற்றியவர், தேசிய பாடல் நம்ம ஏற்கனவே தேசிய கீதம் யார் அப்படின்னு பார்த்துட்டோம். இங்கே தேசிய பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது, தேசிய பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டது,
தேசிய கீதம் முதல் முதலாக எந்த ஆண்டு பாடப்பட்டது, தேசிய பாடல் வந்து முதல் முதலாக எந்த நூலில் வெளியிடப்பட்டது, ஸோ இதை பற்றி கூறியவர்கள் யார் யார் இருக்காங்க. ஸோ தேசிய பாடல் அப்படின்னா நம்மளுடைய உன்னதத்தை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஏரியா நீங்கள் கொஞ்சம் ஸ்கூல் புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணியே ஆகணும். ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ, பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ பொறுத்துக, சரத் 21A, அதாவது விதி 21A ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இலவச கட்டாய கல்வி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த PDFல பார்த்தோம். குழந்தைகள் தினம் நவம்பர் 14, வரதட்சணை தடை சட்டம் 1961, குறுகிய கால இல்லங்களுடைய பெண்கள் மறுசீரமைப்பு இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஆப்ஷன் வந்து நமக்கு சி. இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆண்டு, ஸோ ரொம்ப முக்கியமானது, ஆப்ஷன் சி, ஏப்ரல் 1, 2010. வரதட்சணை திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு, வரதட்சணை திருத்த சட்டம் அமெண்ட்மெண்ட் எப்போ திருத்தினாங்க அப்படின்னு ஒரு கொஷின். ஸோ அதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1986. தங்களுடைய பொதுவான நன்மைகளுக்காகவும் நோக்கங்களுக்காகவும் சேர்ந்து வாழும் அமைப்பு என்னன்னு சொல்கிறோம் நம்ம, கண்டிப்பாக சமூகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாடு முழுவதும் ஒரே மாதிரி கல்வி கொண்டு வரப்பட்ட ஆண்டு, தேசிய கல்வி கொள்கை எந்த ஆண்டுன்னு கேட்கலாம், சரிங்களா? இதில் வந்து நல்ல கவனமாக இருக்கணும் நீங்கள். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன், இந்த ரெண்டு ஆப்ஷனும் உங்களை பயங்கரமாக கொடுப்போம், சரிங்களா? அப்போது தேசிய கல்விக் கொள்கை நாடு முழுவதும் ஒரே மாதிரி கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது 1968. இது வந்து பார்த்திங்கன்னா 86 வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்தது, சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதே டேஷ் ஆகும், அதுதான் என்னது, ஆப்ஷன் ஏ, சமூக நீதி என்பது சரியான ஆன்சர். ஸோ நேற்று டெஸ்ட் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, எனிவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் கொடுங்க. ஸோ மீண்டும் ஒரு சின்ன தகவல், உறுதியாக நான் பாஸ் பண்ணேன் சார், எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டால் மட்டும் போதாது, நான் சஜஷன் பண்ணக்கூடிய என்னுடைய உருவாக்கம் உங்களை வெற்றி அடைவதற்காக. ஸோ 50 மாடல் டெஸ்ட், சயின்ஸ், சோசியல்ஸ் அண்ட் பொதுத்தமிழ். ஸோ இது எல்லாமே உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்புன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த புக்கை யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பயிற்சி மையங்கள் இருக்குது. ஸோ நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போய் படிங்க, நிறைய புத்தகத்தில் படித்தாலும் சரி, மாடல் டெஸ்ட்டுங்கிறது உங்களை சோதித்து பார்க்குறதுக்கான புத்தகம். மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, மாடல் டெஸ்ட் எழுதி அப்படியே அதிலேருந்து 45 கேள்வி நம்ம எக்ஸாமில் வந்துருச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய எல்லாருமே போலீஸ் தான், அப்படி கேட்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது நிறையா விஷயங்கள், ஒரு 1000 விஷயங்கள் படித்தா அந்த 1000லேருந்து ஒரு 45 கேள்வி கேட்டால் உன்னால் ஆன்சர் பண்ண முடியுதா? அப்போது நீ 1000 கொஷின் படித்தா தான் அந்த 45 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். அப்போது 45 கேள்வி மட்டும் டெஸ்ட் எழுதிட்டு மீதி இருக்கக்கூடிய 900 சில்லற கொஷின்ஸ் நீ படிக்காமல் நான் எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணிடுறோன்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா, ஸோ கண்டிப்பாக முடியாது. அப்போது நீங்கள் ஸ்கூல் புக்கு தரவாக படிச்சுட்டு மாடல் டெஸ்ட் எழுதணும், அதுதானே உண்மை? ஸோ அதற்காக உருவாக்கப்பட்டதான் 50 மாடல் டெஸ்ட். ஸோ உண்மையாக அர்ப்பணிப்போட எந்த பயிற்சி மையம் சென்றாலும் சரி, நீங்கள் வீட்லேயே படித்தாலும் சரி, ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 50 மாடல் டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவதன் மூலமாக போலீஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய sspublication.com அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மீண்டும் மேலும் எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும், ஸோ 9629375736. ஸோ இது நம்மளுடைய ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் கொடுங்க, தொடர்ந்து கால் பண்ணிங்கன்னா எங்களால் எடுக்க முடியாத நிறைய கால்ஸ் வர்றதுனால. ஸோ ஆல் தி பெஸ்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.